வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் விறுவிறுப்பான தேர்தல் பரப்புரைகள் அதன் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. தனது சொந்த மாகாணமான டெலுவேரில் உள்ள ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜோ பைடன் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள இறுதி விவாதத்திற்கு தயாராகி வருகிறார். முக்கியமான மாகாணமாக கருதப்படும் பென்சில்வேனியாவில் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா இந்த ஆண்டு முதல் முறையாக பிரச்சாரத்தில் ஈடுபடவுள்ளார். இந்நிலையில் கொரோனா வைரஸ் பெருந்தொற்றுக்கு பின்னர் ஒரு வெற்றிகரமான பொருளாதார மீட்சியை உறுதிப்படுத்த தான் 2வது முறையாக அதிபராவது அவசியம் என ஆதரவாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த நிலையில் ஜனநாயக கட்சியின் துணை அதிபர் வேட்பாளரான கமலா ஹாரிஸை தாக்கி பேசிய ட்ரம்ப் அவரின் பாரம்பரியம் இந்திய மற்றும் பிரிட்டிஷ் ஜமைக்காவின் கலவை என்று விமர்சித்தார். கமலா ஹாரிஸ் இந்த நாட்டின் முதல் பெண் அதிபராக இருக்க மாட்டார். அவ்வாறு நடக்கவிடக்கூடாது. காவலர்களை கொலை செய்ய முயற்சித்த கொலையாளிகள் உட்பட சிறையில் உள்ள கலகக்காரர்களுக்கு பிணை வழங்க கமலா ஹாரிஸ் தங்கள் ஆதரவாளர்களை நன்கொடை தர வலியுறுத்தினார். நான் எப்போதும் காவல்துறையினருக்கு ஆதரவாக துணை நிற்பேன். நீங்களும் துணை நிற்பீர்கள் என்று நம்புகிறேன். சீனாவின் சமீபத்திய புள்ளி விவரங்கள் 4.9% பொருளாதார வளர்ச்சியை காட்டுகின்றன. கொரோனா வைரஸை சீனா செயல்திறனோடு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததன் இன்னொரு அடையாளமாக இது பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த கொரோனா வைரஸ் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இருந்த பிளவை மேலும் விரிவுபடுத்தியுள்ளது. தற்போது அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அமெரிக்காவிடமிருந்து சீனா எதிர்பார்ப்பது என்ன என்பதை விளக்குகிறார் பிபிசி செய்தியாளர் ஜான் செட்வர்த். சீனா அதற்கே உரிய வழிமுறையில் COVID-19 கட்டுப்படுத்தியுள்ளது. அரிதான முறையில் மக்களின் விவாதங்களுக்கு பின்னர் இயல்பு நிலை திரும்பியுள்ளது. அரசின் பரப்புரை செய்திகள் வழியாக வீடுகளில் எதிரொலிக்கின்றன. போராட்டங்கள் மற்றும் கட்டுப்படுத்தப்படாத பெருந்தொற்றுக்கு மத்தியில் அமெரிக்கர்கள் வாக்களிக்கையில் ஜனநாயகம் ஒரு மாற்றாக இல்லாமல் பேரழிவாக முன்வைக்கப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமான இடைவெளியை கொரோனா வைரஸ் மேலும் விரிவாக்கியுள்ளது. இதில் பாதிக்கப்பட்ட பலரில் கிறிஸ்டியன் ஜியும் ஒருவர். தற்போது சீன மாணவர்கள் சாத்தியமிக்க உளவாளிகளாக பார்க்கப்படுவதால் இவருடைய அமெரிக்க விசா தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இது மீண்டும் நிகழலாம் என்று கவலையடைவதாக கூறும் இவர் பிரிட்டனில் கல்வி கற்பது பற்றி ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார். தேர்தலில் யார் வெற்றி பெற வேண்டும், ட்ரம்பா அல்லது ஜோ பைடனா? சீன அதிபரும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளலாம். தொடக்கத்தில் நல்ல உறவு இருந்தாலும் இந்த சந்திப்பு நடைபெற்ற சில மாதங்களில் உறவுகள் பெரிதும் முடங்கின. சீனாவை டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் அச்சுறுத்தலாக பார்க்கவில்லை. கொரோனா வைரஸ் பற்றி தொடக்கத்தில் மூடி மறைத்தது, சிறுபான்மையினரை தடுப்பு முகாம்களில் அடைத்தல், ஹாங்காங் மீதான கடும் கட்டுப்பாடுகள் ஆகிய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயல்பாடுகள் ட்ரம்ப் அல்லது பைடன் யார் அதிபராக வந்தாலும் அமெரிக்க சீன பிளவை விரிவடைய செய்யும். வர்த்தகத்திலும் பிரிவினையை பெரிதாக்கும். சீனாவின் கடுமையான கட்டுப்பாடுகள் மற்றும் 500,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை ஆகியவற்றின் வெற்றிக்கு இந்த பெய்ஜிங் கார் ஷோ மேலதிக சான்று. சீனாவின் பொருளாதார வளர்ச்சியை இது வெளிக்காட்டுகிறது. இந்த காரின் விலை 65,000 பவுண்டுகள். ஆனால் சீனாவுக்கு ட்ரம்ப் வாய்ப்புகளை வழங்குவதாக சில ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். சீனாவின் நன்மைக்காக பைடனை விட நான் ட்ரம்ப் வர வேண்டும் என்பேன். சீனாவுக்கு தொந்தரவு ஏற்படுத்துவதை விட அதிகமாக ட்ரம்ப் அமெரிக்காவை குறைத்து மதிப்பிடுவார் என்றே நான் கருதுகிறேன். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அமெரிக்க தேர்தல் நடைபெறும் குழப்பமான நேரத்தில் ஷி ஜின்பிங்கின் வியூகங்கள் சில சமயத்தில் வெற்றி பெறும் வாய்ப்பையும் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட அமெரிக்க வீழ்ச்சியின் அறிகுறிகளையும் சீனா பார்க்கிறது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். நைஜீரியாவில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை அந்நாட்டு ராணுவம் மறுத்துள்ளது. நேற்றிரவு நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டில் சிலர் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் சிலர் காயமடைந்ததாகவும் நேரில் பார்த்தவர்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் போராட்டக்காரர்கள் அமைதியை கடைபிடிக்குமாறு அந்நாட்டு அதிபர் முகமது புகாரி கோரிக்கை விடுத்துள்ளார்.
அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு சீன வங்கி ஒன்றில் கணக்கு இருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. டிரம்புக்கு சொந்தமான சர்வதேச ஹோட்டல் நிர்வாகத்தின் பெயரில் அந்த வங்கி கணக்கு செயல்படுவதாகவும் சீனாவில் இந்த நிர்வாகம் வரி செலுத்தி உள்ளதாகவும் பத்திரிகை செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இது ஊகத்தின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட செய்தி என்று டிரம்ப் நிர்வாகத்தின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். கிழக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள ஒரு விளையாட்டு அரங்கத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குறைந்தபட்சம் 15 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தான் செல்வதற்காக விண்ணப்பிக்க ஆயிரக்கணக்கானோர் ஜலாலாபாத்தில் கூடியபோது இந்த விபத்து ஏற்பட்டது. விசா விண்ணப்பிக்க மக்கள் காத்திருந்தபோது நெரிசல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பூமியில் இருந்து 200 மில்லியன் மைல் தூரத்தில் உள்ள சிறு கோளில் நாசாவின் விண்கலம் தரையிறங்கியுள்ளது. இந்த வெற்றிகரமான நிகழ்வை நாசா விஞ்ஞானிகள் கொண்டாடினர். சிறு கற்கள், துகள்கள் மற்றும் பாறைகளுடன் காணப்படும் அதன் மேற்பரப்பை ஆய்வு செய்வதன் மூலம் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் சூரியன் மற்றும் கோள்கள் உருவான வரலாற்றை மேலும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். சீனாவில் தயாரிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் தடுப்பு மருந்தை தேசிய நோய் தடுப்பு திட்டத்தின் அங்கமாக பயன்படுத்த உள்ளதாக பிரேசில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனாவேக் எனும் சோதனை மருந்து 46 மில்லியன் டோஸ்களை வாங்க உள்ளதாக சோங் பாலு ஆளுநர் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மிக ஆழமான 2 கடல் பூங்காக்களில் நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த ஆய்வில் அங்குள்ள கண்கவர் வாழ்க்கையின் ஒரு பகுதி தெரியவந்துள்ளது. இந்த கண்டுபிடிப்புகளுக்கு நீருக்கடியில் செல்லக்கூடிய இயந்திரம் மனிதனை பயன்படுத்தியது எப்படி என்று விஞ்ஞானிகள் பிபிசியிடம் தெரிவித்தனர். மிகவும் அரிய நடக்கும் மீன்வகை உயிரினங்கள் முதல் முறையாக ஆஸ்திரேலிய கடற்பரப்பில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதனை ஒரு சில இடங்களில் மட்டுமே காண முடியும். இதை போல ஹவாய் தீவு கூட்டங்களிலும் உள்ளது. ரைனோபியஸ் அக்ரோலிபா என்பது தேள் மீன் குடும்ப வகையை சேர்ந்தது. இதன் மார்பு பகுதியில் உள்ள பெரிய துடுப்புகளால் அதன் நகர்வு பார்ப்பதற்கு சற்று மோசமாக இருப்பது போல் தோன்றும். இது ஒரு வினோத வகையான மீன். இதுவரை ஆய்வு செய்யப்படாத மிகப்பெரிய 2 கடற்பூங்காக்களில் உள்ள ஆழமான பவள பாறைகளில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியின் போது இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆழ்கடல் முக்களிப்பு நடைபெறும் கோரல் கடலின் கீழ்ப்பகுதியை பற்றியும் கிரேட் பேரியர் ரீஃபின் ஆழமான வெளிப்புறம் பற்றியும் நமக்கு பெரிதாக எதுவும் தெரியாது. இந்த ஆய்வின் போது கருப்பு கோரல், கடற்பாசி உட்பட 5 புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. நீருக்கடியில் சென்ற ரோபோட் கடற்பரப்பின் சுமார் 2 கிலோமீட்டர் ஆழம் தொடங்கி யூடியூபில் நேரலை ஒளிபரப்பு செய்ததோடு அங்குள்ள மாதிரிகளையும் சேகரித்தது. இந்த ஆய்வு உலக நாடுகளில் உள்ள விஞ்ஞானிகள் அனைவரையும் ஒத்துழைக்க செய்ததோடு அனைவருக்கும் கடல்சார் அனுபவத்தையும் வழங்கியது. By live streaming the incredible high resolution image, மிகவும் தெளிவான காட்சிகளுடன் நேரலை ஒளிபரப்பு செய்ததால் கடலின் இவ்வளவு அழகான இருண்ட பகுதியை பார்த்திராத மக்களுக்கு வியத்தகு அனுபவத்தை வழங்க முடிந்தது. அறிவியலின் பல புதிய பகுதிகள் பற்றிய தகவல்களை இந்த ஆய்வு நமக்கு வழங்கியது. இந்த ஆய்வால் நாம் பெற்ற தகவல்களும் புரிதல்களும் அதிகம். கோரல் கடற்பூங்காவையும் கிரேட் பேரியர் ரீஃப் கடற்பூங்காவையும் சிறந்த முறையில் மேலாண்மை செய்ய அவை பற்றிய போதிய தகவல்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் விதமாக ஹங்கேரியில் உள்ள ஒரு ராட்சத ராட்டினம் உணவகமாக மாற்றப்பட்டுள்ளதை பார்க்கலாம். புடாபெஸ்ட் ஐஃபெரி ராட்டினத்தில் உள்ள அறைகள் அனைத்தும் தனிமையாக உணவருந்தும் வகையில் மாற்றப்பட்டுள்ளன. இதன் மூலம் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கலாம் என்று உணவக உரிமையாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. Thank you.